Hi students, exercise 3.6, question number 10. Prove that no expression kuduthirukanga. Nama LHS eduthu start pannalam. Ipo LHS la pathinga na idu rendume sin term irukku liya. Idhukku or formula varum. Formula inga kudukuren. Sin x into sin y. Indha formula pathinga na minus half cos of x plus y minus cos of x minus y. இப்போ இதுல வந்து இந்த டம் ஃபுல்லா x, இந்த டம் ஃபுல்லா y. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் ஆஃப் காஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 தீட்டா பை 2 வரும், விச் இஸ் 4 தீட்டா. மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 6 தீட்டா பை 2 வரும், விச் இஸ் மைனஸ் 3 தீட்டா. திருப்பி அதே ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஒரு மைனஸ் ஆஃப் வரும், பிராக்கெட் ஓபன் பண்ணி காஸ் ஆஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14 தீட்டா பை 2 அப்போ 7 தீட்டா வரும், மைனஸ் காஸ் ஆஃப் சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 8 தீட்டான்னு வரும், பை 2 மைனஸ் 4 தீட்டான்னு வரும். காஸ் குள்ள நெகட்டிவ் இருந்தா இக்னோர் பண்ணிடலாம், ஆல்ரெடி நம்ம வேற இதுல பார்த்துருக்கோம். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். இப்போ நம்ம வந்து மைனஸ் ஹாஃப் போட்டுட்டு காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் 3 தீட்டா அப்படின்னே போட்டுக்கலாம். இந்த மைனஸ் இக்னோர் பண்ணியாச்சு. மைனஸ் ஹாஃப் போட்டுட்டு காஸ் 7 தீட்டா, மறுபடியும் இது மைனஸ் காஸ் 4 தீட்டா அப்படின்னே போட்டுக்கலாம். இப்போ இதில் மைனஸ் ஹாஃபை காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் 3 தீட்டா. நான் மைனஸ் ஆஃபே காமனாக எடுத்தேன், அப்போ இங்கே வந்து ப்ளஸ் காஸ் 7 தீட்டா இருக்கும், மைனஸ் காஸ் 4 தீட்டா இருக்கும். புரியுதா? நான் அந்த மைனஸை மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஸோ மீதி இருக்கட்டோம்லாம் அப்படியே அதே சைன்லேயே வரும். இப்போ இதில் வந்து காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் 4 தீட்டா கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் ஹாஃப், இது வந்து காஸ் 7 தீட்டாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மைனஸ் காஸ் 3 தீட்டா போட்டுட்டு இப்போ மைனஸ் ஹாஃப் இருக்கு. இப்போ இது வந்து நமக்கு இன்னொரு ஃபார்முலா, இதோட ரிவர்ஸ் ஃபார்முலா. அதாவது காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னா நமக்கு டோட்டலாக மைனஸ் 2 காஸ், சாரி சைன் மைனஸ் 2 சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும், இது வந்து சைன், இது ரெண்டு ஆட் பண்ணால் 10 தீட்டா பை 2 போட்டால் 5 தீட்டா இன்ட்டு சைன், இதோட டிஃபரன்ஸ் பை 2 போட்டா நமக்கு டோட்டலா என்ன வரும், 4 தீட்டா பை 2 வரும், சோ 2 தீட்டான்னு வரும். ஓகே, இந்த ஃபார்முலாலேயே ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்கு, அந்த மைனஸ் 2 வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்திருக்கணும், சோ மைனஸ் மைனஸ் கட் ஆயிடும், 2 2 கட் ஆயிடும். அப்ப லெஃப்ட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா சைன் 5 தீட்டா இன்டூ சைன் 2 தீட்டா இருக்கு, அதுதான் வந்து RHS.